ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் எறா ஊறுகாய் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காரசாரமான எறா ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் ஆஃப் கேஜு எறா வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். ஒரு பவுலில் எறா ஆஃப் கேஜு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேன் காற்றுலேயே தான் நான் ஆற வச்சேன். ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு இதை வந்து வறுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வதங்கிடும். இப்போ வதங்கினது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே ஆயிலில் கூட நம்ம வந்து தாளிச்சிடலாம். ஆனால் வந்து நான் தாளிக்கல, அதை வந்து வேறு புதுசாக தான் ஊற்றி தாளிச்சிருக்கேன். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கூடவே பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சால்ட்டு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பத்தல் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இப்போது மசாலா. இது வந்து மசாலா என்னென்ன மசாலா அப்படின்னா, சீரகம் 1 டீஸ்பூனு, கடுகு 1 டீஸ்பூனு, வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்ச மசாலா இது. வறுத்துட்டு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இறால இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா இறாலுக்கும் நல்லா படட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து வெறும் மிளகாய் தூள் தான். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காரசாரமான இறால் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதத்தோட பெசன் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடும் சேர்த்து இதை சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட நன்றி.